மொறு மொறுன்னு கிறிஸ்பி அண்ட் டேஸ்டியான தோசை ரெசிபி தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். இந்த தோசை ரொம்ப டேஸ்டியாவும் இருக்கும், அதே மாதிரி ரொம்ப ஹெல்த்தியானது கூட. இந்த தோசை வந்து தானிய வகையில உள்ள தோசை. ஒரு சிலர் வந்து சுண்டல்னு சொல்லுவாங்க, ஒரு சிலர் கொண்டக்கடலைன்னு சொல்லுவாங்க. இந்த தோசை உடம்புக்கு ரொம்ப நல்லது. வாரத்துக்கு ஒரு டைம் இந்த மாதிரி மாவு அரைச்சி தோசை சுட்டு சாப்பிட்டு பாருங்க, ரொம்ப டேஸ்டியாவும் இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியானது கூட. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் கேரள தமிழ்ச்சி. நம்ம சேனலை இதுதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் நம்மளோட சின்ன யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கூடவே சேனலோட பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷனை அள்ள போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக உடனே வரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இதே மாதிரி நிறைய ஹெல்த்தியான தோசை ரெசிபி நம்ம சேனலில் நிறைய அப்லோட் செஞ்சுருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். இப்போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பவுலாவது ஒரு பாத்திரமாவது நம்ம அரிசி ஊற வைக்கிற மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். நான் எடுத்து ஊற வைக்கிற எல்லா பொருளுமே கால் காப்படியில் தான் ஊற வைக்க போகிறேன். நீங்கள் எவ்வளோ பேர் உங்கள் வீட்டில் இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. சுண்டல் வந்து கால் காப்படி எடுத்திருக்கேன், பச்சை அரிசியும் கால் காப்படி எடுத்திருக்கேன், சுண்டல் அரிசியும் கால் காப்படி எடுத்திருக்கேன். சுண்டல், பச்சரிசி, புழுங்கரிசி இது எல்லாமே ஒரே அளவாக எடுத்திருக்கேன். உளுந்து மாத்திரம் அதில் கால் பகுதி தான் நான் எடுத்திருக்கேன், அதுவே போதுமான அளவாக இருக்கும். பூசம் மாவுக்கு வந்து பச்சரிசியும் சேர்த்துக்கோங்க, புழுங்கல் அரிசியும் சேர்த்துக்கோங்க. அப்போ நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லாத்தையுமே நல்லா சுத்தமாக 5-6 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துட்டு ஒரு 5 மணிலேருந்து 6 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இல்லாட்டி நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் மாவு அரைச்சாலும் கரெக்டாக இருக்கும். இல்லாட்டி காலையில் ஊற வச்சுட்டு நைட்டு மாவு அரைச்சாலும் கரெக்டாக இருக்கும், அது நம்மளோட இஷ்டம் தான். நம்ம ஊற வச்சுருந்த அரிசி சுண்டல் எல்லாமே நல்லா ஊறி வந்துருச்சு. இனி நம்ம தோசை மாவு அரைச்சி எடுத்துடலாம். நீங்கள் கிரைண்டரில் அரைக்கிறதா இருந்தாலும் கிரைண்டரில் அரைச்சிக்கோங்க. வந்து மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கிறேன். நான் இட்லிக்கு மட்டும்தான் கிரைண்டர் யூஸ் பண்ணுவேன், தோசைக்கெல்லாம் மிக்சிலையும் அரைச்சிக்கிருவேன். கைப்பிடி அளவு பழைய சோறு சேர்த்துக்கலாம். பழைய சோறுனால் மொத நாள் வடித்தது, இது இன்றைக்கி நீங்கள் வடித்ததாக இருந்தால் கூட பரவாயில்ல, சேர்த்துக்கோங்க. நம்ம ஊற வச்சுருக்க சுண்டல் அரிசியை சேர்த்துக்கலாம். அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு, இனி கொஞ்சம் இருக்கு, அதையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். தேவையான அளவு சால்ட் சேர்த்துட்டு புளிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம தோசை ஊற்றிடலாம். மாவு வந்து ரொம்ப சீக்கிரமாகவே புளிச்சுருங்க, எனக்கும் ரொம்ப சீக்கிரமாகவே புளிச்சிருச்சு. தோசை மாவு வந்து சூப்பராக புளிச்சு வந்துருச்சு, இனி தோசை ஊற்றிடலாம். தோசை நல்லா கிறிஸ்பியாக மொறு மொறுன்னு வருங்க. இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம வீட்டில் சுண்டல் குழம்பு, கடல் குழம்புலாம் வச்சா நிறைய பேர் எல்லோரும் விரும்பி சாப்பிட மாட்டாங்க. அதனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா உடம்புக்கும் ஹெல்த்தியானது கூட, எல்லா சத்தம் உங்களுக்கு டைரெக்டாக போய் சேர்கிற மாதிரி இருக்கும். தோசை சுடுறதுக்கும் நல்லா ஸ்மூத்தாக வருங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி இந்த மாதிரி சிம்பிளான ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சேனலில் முருங்கைக்கீரை தோசை, தண்டைங்கீரை தோசைலாம் செஞ்சு நம்ம சேனலில் அப்லோட் செஞ்சுருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது எல்லாமே தோசைக்கு எல்லா குழம்புமே பர்ஃபெக்டாக இருக்கும், காரமான சட்னியும் சூப்பராக இருக்கும். மீன் குழம்பு, சிக்கன் குழம்பு எல்லாத்துக்குமே இந்த தோசை சூப்பராக இருக்கும். இது காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்லாம், நைட்டு டின்னராகவும் சாப்பிட்லாம், ரொம்ப நல்லது உடம்புக்கு. வந்து நைட்டு டின்னருக்கு தான் இந்த தோசை சுட்டுட்ருக்கேன், மீன் குழம்பு வச்சு சாப்பிட போகிறேன். டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சுங்க உண்மையாகவே. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கருங்க. வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளோட சின்ன யூடியூப் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். கூடவே சேனலோட பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷனை அள்ள போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக உடனே வரும். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு ஹெல்த்தியான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, பாய் பாய்.